அன்பான மாணவச் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் நாம் இன்று கற்க இருக்கும் பாடமானது இயல் ஆறில் உள்ள கற்கண்டு அகப்பொருள் இலக்கணம் இந்த அகப்பொருள் இலக்கணம் ஆனது அதன் தன்மை பற்றியும் அதன் உள் பிரிவுகளை பற்றியும் இப்பாடம் விளக்க உள்ளது அகப்பொருள் இலக்கணம் என்பது எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எனும் தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகளுள் மூன்றாவதாக அமையக்கூடிய பொருள் இலக்கணத்தை சார்ந்து அமைவதே இது பொருள் இலக்கணம் என்பது வாழ்வியலினுடைய வரையறைகளை வகுத்து கூறுவதே ஆகும் வாழ்வியலுக்கான அர்த்தம் என்பதே இதன் நேரடி பொருள் இந்த பொருள் இலக்கணம் என்பது இரு பெரும் பிரிவுகளாக பகுக்கப்படுகிறது ஒன்று அகப்பொருள் இலக்கணம் மற்றொன்று புறப்பொருள் இலக்கணம் நம் முன்னோர் காலங்களில் பொருள் என்பது ஒழுக்க முறையாக பகுக்கப்பட்டு இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்வியலை இருபெரும் பிரிவுகளாக பிரித்தனர் அதர் அதுதான் அகம் புறம் அகம் சார்ந்த வாழ்வியலை அடியொற்றி சொல்வதே அகப்பொருள் இலக்கணம் புறம் சார்ந்த வாழ்வியலை அதன் வரையறைகளை விளக்குவதாக சொல்வது புறம் அல்லது புறப்பொருள் அகம் என்பது என்னவென்றால் அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை அன்புடை தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலை அதாவது புறத்தார்க்கு கூறினால் அவ்வாறே உணர்ந்து கொள்ள முடியாத நிலை அகம் சார்ந்த நிலை தலைவன் தலைவிக்கு இடையிலான அன்பு ஒற்றுமைப்பட்ட வாழ்க்கை முறையைச் சொல்வதே இந்த அகப்பொருள் புறத்தார்க்கு புலப்படக்கூடிய நிலையில் இருந்தால் அது புறம் புறத்தார்க்கு புலப்படக்கூடிய நிலையில் இருப்பவை எவை என்றால் ஒருவனுடைய வீரம் கல்வி வெற்றி கொடை போன்றவற்றைப் பற்றி வெளிப்படையாகச் சொல்வது என்பது இது புற ஒழுக்கம் இந்த அகம் புறம் சார்ந்த நிலைகளில் நம் முன்னல்கூடிய வாழ்வியல் பன்னெடுங்காலமாக தொடர்ந்து பின்பற்றப்பட்டவும் வரக்கூடிய சூழல் நாம் அறிந்து கொண்டிருப்பதே அடுத்ததாக இந்த அகத்தினை பொதுவாக அகத்தினை என்பது ஏழாகவே உள்ளது ஒன்று குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவை ஐந்தும் அன்பின் ஐந்தினை என வழங்கப்படுகிறது இதற்கடுத்து கைக்கிளை பெருந்திணை என்பது கைக்கிளை என்பது ஒருதலை காமம் பெருந்தினை என்பது காமம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை இந்த அகத்திணைகளில் உரிய பொருளாக மூன்றை பகுத்து கூறுகிறார் ஆசிரியர் அகத்திணைக்கு உரியதாக முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இந்த மூன்றும் ஐந்திணைகளுக்கு உரியதாகவே கருதப்படுகிறது இந்த மூன்று பகுப்பினை அடியொற்றியே ஒவ்வொரு திணைக்கும் உரிய வாழ்வியலை விளக்குவதாக இவை மூலமே கட்டமைக்கப்படுவதாகவும் அமைகிறது முதற்பொருள் முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும் நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும் நிலம் என்பது இங்கு திணையினுடைய அடிப்படையில் ஐந்தாக பகுத்து கூறப்படுகிறது பொதுவாக தமிழக நிலப்பரப்புகளில் மலை காடு வயல் கடல் இந்த நான்கு மட்டுமே நிலமாக கொல்லப்படுகிறது பாலை என்பது தமிழக பகுதியில் இல்லாத ஒரு காரணங்களால் இவை நமது நிலப்பரப்புக்கு உட்பட்டு வரவில்லை இருப்பினும் மலையும் காடும் தன்னுடைய நிலைப்பாடுகளில் மாறுபட்ட சூழ்நிலையில் அமைகிற பொழுது வறட்சியான சூழ்நிலையிலே மழை அற்றுப்போன சூழ்நிலையில் அமைகிற பொழுது இவை பாலையாக கொல்லப்படுகிறது ஏனெனில் மழை மழை நீர் காடுகளால் ஏற்படக்கூடியது அருவி நீர் மலைகளிலிருந்து தோன்றக்கூடியது இந்த இரண்டும் தன்னுடைய நிலைப்பாடுகளில் வற்றி போனால் அதை சார்ந்திருக்கக்கூடிய காட்டை ஒற்றிய நிலப்பரப்பு அல்லது மருத நிலங்களோ நீரின்றி வற்றி மிக பெரிய வறட்சியை நோக்கி செல்லும் என்பதே இதனுடைய அடையாளம் இந்த நிலமாகப்பட்டது இங்கு ஐந்தாக பகுக்கப்படுகிறது மலை மலை சார்ந்த இடம் காடும் காடு சார்ந்த இடம் வயல் வயல் சார்ந்த இடம் அடுத்தது சுரம் சார்ந்த இடம் அடுத்ததாக பொழுது பொழுது என்பது இங்கு இரண்டாக பகுக்கப்படுகிறது பெரும்பொழுது சிறுபொழுது பெரும்பொழுது சிறுபொழுது என்பது இங்கு பொழுதுகளுடைய இரு பிரிவுகளாக கொள்ளப்படுகிறது பெரும்பொழுதை பொறுத்தளவு ஓர் ஆண்டின் ஆறு கூறுகளை பெரும்பொழுது என்று நம் முன்னோர் பிரித்துள்ளனர் இந்த பெரும்பொழுதில் கார்காலம் குளிர்காலம் முன்பனி காலம் பின்பணிக்காலம் இளவேநிற்காலம் காலம் என ஆறாக பகுக்கப்படுகிறது இதற்கு இதற்கு உரிய கால அளவுகள் என்பன கார்காலத்திற்கு ஆவணி புரட்டாசி இங்கே தமிழ் மாதங்களே அடிவற்றி அமைகிறது கார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பணி காலம் மார்கழி தை பின்பணிக் காலம் மாசி பங்குனி இளவேணிர்காலம் சித்திரை வைகாசி முதுவேடி காலம் ஆணி ஆடி இவை அனைத்தும் பெரும்பொழுதுகள் வகைகளாக கொல்லப்படுகின்றன இவை ஒரு ஆண்டின் ஆறு கூறுகளாக அமைகின்றன ஒவ்வொரு நிலைப்பாடுகளுக்கும் ஒவ்வொரு கூறுகளுக்கும் இரண்டு மாதங்கள் பகுத்து கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக சிறுபொழுது சிறுபொழுது என்பது ஒரு நாளின் ஆறு கூறுகளை சிறுபொழுது என்று பிரித்துள்ளனர் அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் என இருக்கும் பொழுது அவற்றினை நான்கு நான்காக பகுத்து வகுத்துள்ளனர் இந்த சிறுபொழுதி சிறுபொழுதில் காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை நாம் இன் இன்று சில சொற்களை மாற்றி பயன்படுத்தி வருகிறோம் என்பதே இதன் வழி நாம் புலப்படக்கூடிய நிகழ்வு செய்தி காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை காலை என்பது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை உள்ளடக்கியது நண்பகல் என்பது காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை ஏற்பாடு என்பது பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை மாலை என்பது மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை யாமம் என்பது இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை வைகரை என்பது இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை இந்த கால அளவுகள் என்பன அந்தந்த சிறுபொழுதுக்கு உரியதாகவே அமைகிறது இன்றைய காலச்சூழ்நிலையில் இவை சற்று நாம் சில சொற்களை மாற்றித்தான் பயன்படுத்தி வருகிறோம் அடுத்ததாக ஏற்பாடு என்பது என்னவென்றால் எல் என்றால் சூரியன் பாடு என்பது மறையக்கூடிய நேரம் சூரியன் மறைகிற நேரம் என்பது பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த ஐந்து வகையான நிலங்களும் அதற்குரிய பொழுதுகளும் போல வருவதில்லை அனைத்து பொழுதுகளுமே அந்தந்த நிலப்பரப்புகளில் நிலவினாலும் இங்கு அதற்கு என்று சிறப்பாக அமையக்கூடிய பெரும்பொழுதுகளும் சிறுபொழுதுகளும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன குறிஞ்சி என்பது மலை மலை சார்ந்த பகுதிகளாக அமைகின்றன மலை மலை சார்ந்த நிலப்பரப்புகளில் குளிர் காலமும் அதாவது ஐப்பசி கார்த்திகை மற்றும் முன்பனி காலமும் உள்ளடக்கியதாக பெரும்பொழுதுகள் அமைகின்றன முன்பனி காலத்தில் மார்கழி தை குளிர்காலம் முன்பனி காலம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த நான்கு மாதங்களும் குறிஞ்ச நிலத்திற்கு சிறப்பான ஒரு காட்சிகளாக அமையக்கூடிய பருவம் மேலும் இதற்கு அழகு சேர்ப்பனவாக சிறுபொழுது என்பது யாமம் யாமம் என்பது இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரை நாம் கண்மூடி யோசிப்போமானால் அதாவது மலை மலை சார்ந்த இடங்களில் நாம் அழகு கால அழகு காட்சிகளை காண்கிற பொழுது மேகங்கள் சூழ்ந்து வரும் அந்த நிலைகளில் குளிர் இருக்கும் அந்த குளிர்காலமும் முன்பணி காலத்திற்கும் உரியதில் மேலும் குளிர் என்பது இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரை நாம் யோசிக்கிற பொழுது அந்த நிலப்பரப்புகளில் மேலும் மேலும் குளிர் அதிகமாகவே இருக்கும் அதுதான் இந்த குறிஞ்ச நிலத்திற்குரிய திணையும் பொழுதும் அடுத்ததாக முல்லை கார்காலம் இந்த கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசியில் வருகிறது பொழுதாகப்பட்டது மாலை மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை காடு காடு சார்ந்த இடங்களும் அழகு பொருந்திய காலங்களாக இது பொருத்தப்படுகிறது இதற்கு உரியதாகவும் கருதப்படுகிறது மருதம் என்பது வயல் வயல் சார்ந்த பகுதிகள் இதில் ஆறு பெருபொழுதுகளும் உரியதாகவே அமைகின்றன அனைத்து காலங்களிலும் இங்கு விவசாயம் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் சிறுபொழுதை பொறுத்தளவு வைகறை இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை வயல் வயல் சார்ந்த பகுதிகள் அழகு காட்சிகள் என்பன இவற்றிற்கு உரியதாக சொல்லப்படக்கூடியது வைகறை அடுத்ததாக நெய்தல் நெய்தலுடைய ஆறு பெரும்பொழுதுகளும் இதற்குரியது நெய்தல் என்பது கடல் கடல் சார்ந்த பகுதி இதற்குரிய சிறுபொழுது என்பது ஏற்பாடு சூரியன் மறையக்கூடிய நேரம் அதாவது பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாலை என்பது சுரமும் சுரம் சார்ந்த இடமுமாக அமைகிறது இது ஒரு வறட்சி இங்கு பசுமைக்கு வழியில்லை உணவு தேவைகளை முழுவதுமாக பூர்த்தி செய்யக்கூடிய சூழல் இந்த இடத்தில் இருக்காது அதற்கே வறட்சியினுடைய அடையாளம் இளவேனில் முதுவேனில் பின்பணி இவை அனைத்துமே வெயிலின் தாக்கத்தின் காரணமாக இயற்கை முழுவதுமாக அழிந்த ஒரு நிலை இவருக்குரிய சிறுபொழுதானது நண்பகல் சிறுபொழுதானது நண்பகல் பாலை இளவேனில் முதுவேனில் பின்பணி என்பது பெரும்பொழுதுகளாகவும் சிறுபொழுதானது நண்பகலாகவும் அமைகிறது அடுத்ததாக நாம் காண இருப்பது கருப்பொருள் கருப்பொருள் என்பது என்னவென்றால் ஒரு நிலத்தினுடைய தெய்வம் மக்கள் விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இவற்றை அனைத்தையும் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஏற்ப வரையறுத்து தனித்தனியாக வகுத்துள்ளனர் நம் முன்னோர் இதனை ஒற்றியே இவருடைய வாழ்விடம் அவருடைய உணவு முறை அவனுடைய பண்பாட்டு முறை அவர்களுடைய தொழில் மாறுபட்டதாக அமைகிறது ஒன்றிற்கு ஒன்று எவ்வித பொருத்தப்பாடும் இல்லாமல் தனித்தனியாகவே இயங்குகின்றன இவற்றில் தெய்வத்தை பட்டும் மட்டும் நாம் இங்கு காண இருக்கிறோம் தெய்வம் குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் அதாவது மலை மலை சார்ந்த இடங்களை சார்ந்திருக்கக்கூடிய இடங்களில் உள்ள இறைவனாகப்பட்டவர் முருகன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற சொல்லை நாம் கேட்டிருக்கிறோம் மலை இருக்கும் இடங்களில் முருகனே இறைவனாவான் இந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடம் அனைத்துமே மலைக்குன்றாகவே இருக்கும் முருகனுடைய அறுபடை வீடுகளில் பெரும்பாலானவை மலை மலை சார்ந்த பகுதியாகவே உள்ளன அடுத்ததாக முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் திருமால் முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் திருமால் இவர் காடும் காடு சார்ந்த நிலப்பரப்புக்கு உரியவர் திருப்பதி திருத்தலம் என்பது காடுகளை ஒட்டி மலை சார்ந்த பகுதியில் இருக்கிறது திருமால் முல்லை நிலத்திற்கு உரிய தெய்வமாக கருதப்படுகிறார் இன்னும் சொல்லப்போனால் ஆணிரைகளை மேய்ப்பதே இங்கு தொழிலாக கொள்ளப்படுகிறது இறைவன் திருமாலாகப்பட்ட அவதாரத்தில் ஒன்று கிருஷ்ண அவதாரம் இதில் கிருஷ்ணர் மாடுகளை மேய்ப்பது போலவும் யாதர்குல தலைவனாகவும் இருப்பதாக